ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள்: சென்னையில் பள்ளியை ஆட்டுத் தொட்டியாக மாற்றிய பக்ரீத், தமிழகத்தில் மூன்று முதல்வர்கள் அண்ணாமலை கிண்டல், ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் மரணமில்லை மாநில அரசுகள் அறிவிப்பு, பாரதத்தின் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கவே பெகாசிஸ் சர்ச்சை அமித்ஷா, அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பை தடை செய்ய வேண்டும் அசாம் முதல்வர். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் அரங்கத்துக்கு வந்துள்ளார். வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் நவநீத். சிறுபான்மையருக்கான அரசு, இந்த அரசு அப்படின்னு நேற்றுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை பறைசாற்றும் விதமாக நேற்றுக்கு அண்ணா சாலையில் பிரதானமான இடம், அதாவது முக்கியமான ஏரியா இல்லை, அண்ணா சாலையில் மத்ராசா இ அசான் அப்படின்ற ஒரு அரசு ஆண்கள் பள்ளி, கிட்டத்தட்ட 16 ஏக்கர் நிலம் இருக்குது. அங்கே நேற்றுக்கு இன்றைக்கி பக்ரீத் பண்டிகை, அங்கே நேற்றுக்கு கிட்டத்தட்ட 400 ஆடுகள் அங்கே மேயப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, பக்ரீத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 400 ஆடுகள் அங்கே வரும், அவங்க இந்த பக்ரீத் பண்டிகும் போது இந்த இடத்துலே தான் இந்த ஆடுகளை வெட்டி இது மற்ற இடத்து சென்னைங்களுக்கு மற்ற இடத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை பல தடவை இதை வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியும் இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்ற செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். பாருங்கள், அரசு பள்ளிக்கூடம் இருக்குது, ஏராளமான புல்வெளி இருக்குது, அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சாதாரணமான நாட்கள்லாம் அங்கே எதுவும் இருக்காது, மாணவர்கள் 130 பேர் தான் படிக்கிறாங்க அரசு பள்ளியில். பக்ரீத்துக்கு சில வாரங்களுக்கு முன்னால் எல்லா இடத்துலையும் ஆடுகளை கொண்டு வந்து அங்கே மேய விடுவாங்க. கிட்டத்தட்ட 400 ஆடுகள் வரைக்கும் அங்கே மேயும் அந்த செய்தியில் வந்திருக்கு. இந்த மேய்ந்த ஆடுகள் பக்ரீத் அன்று அங்கேயே வெட்டப்படும். சாதாரணமாக ஒரு சின்ன ஸ்லாட்டர் ஹவுஸ் நடத்துவதாக இருந்தால் கூட முறைப்படி அனுமதி வாங்கும் இல்லையா, அதான நெறிமுறை, கார்பரேஷன் அதான. ஆனால் ஒரு பள்ளிக்கூட மைதானத்தில் இப்படி ஆடுகள் வெட்டப்படுவதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள்? இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் எங்கே போனது? இதுதான் நம்முடைய கேள்வி. நீங்கள் பார்த்த அடுத்த கொஞ்ச நாளில் தீபாவளி வரப்போகுது. தீபாவளி வந்த உடனே, தீபாவளிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா பள்ளி குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு பள்ளியிலும், கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல பல ஹிந்து நிர்வாகிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களும் சரி, குழந்தைகளை சபதம் எடுக்க வைப்பாங்க. என்னன்னா, நாங்கள் இந்த ஆண்டு கிராக்கர்லெஸ் தீபாவளி, பட்டாசு இல்லாத தீபாவளி கொண்டாட போகிறோம். ஏனென்றால் மாசு ஏற்படுத்தும், ஒளி மாசு, காற்று மாசு, அது மட்டும் இல்லை அணிலெலாம் பயந்துக்கும், புறா பயந்துக்கும் பட்டாசு வெடித்தா, இப்போ இயற்கையே மாசுபடும். ஆகவே மாசு அற்ற தீபாவளி கொண்டாட வேண்டும் என்ற சபதம் எடுத்தக்கூடிய அந்த ஒரு கேம்பெயின் 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து தொடர்ந்து அந்த தீபாவளி இருக்கக்கூடிய ஒரு ஜோஷ் அதே குறைச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து திட்டமிட்டு நடக்குது, அதே மாதிரி போகிக்கும், அதே மாதிரி எல்லாமே தான். அப்போ இந்த மாசு கட்டுப்பாடு என்பது ஹிந்துக்களுக்கு மட்டும்தானா? ஒருத்தர் துருக்கனாக இருந்தால் அவருக்கு மாசு கட்டுப்பாடு கிடையாதா? இதுதான் நம்முடைய கேள்வி. கட்டுப்பாட்டே கிடையாது உங்களுக்கு. கட்டுப்பாடே கிடையாது, மாசு கட்டுப்பாடும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. சரியாக சொன்னீங்க. அதனால தான் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 10 குழந்தை, ஒரு மனைவி, 4 மனைவி, அதனால் கட்டுப்பாடே இல்லை, அப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது. இது இந்த டாபிக் சம்மந்தம் இல்லாத விஷயம், அதனால் அதை விட்டுருவோம், அது வேறு தலைப்பில் வரும்போது நம்ம பேசுவோம். இப்போ ஸ்டெர்லைட்டு பெரிய போராட்டம் நடந்தது, பெரிய மாவோயிஸ்டுகள் பின்னில் பெரிய அளவில் போராட்டம் நடந்து அந்த ஸ்டெர்லைட்டு தண்ணீர் வந்து கடலில் போய் கலக்கிறனால ஆமைகளில் இறந்து போகும், ஆமை குஞ்சுகள் பாதிக்கப்படும், மீன்கள் இறந்து போகும், பெரிய போராட்டம் நடந்து கடைசியில் வந்து துப்பாக்கி சுடு நடந்து ஸ்டெர்லைட் ஃபேக்டரி இழுத்து மூடிட்டாங்க. ஆனால் ஆம்பூரில் வாணியம்பாடியில் 100,000 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இருந்து இன்னும் வந்து அந்த தோல் கழிவுகள் போய்கொண்டு தான் இருக்கு. அதுக்காக எந்த வழிமுறைகளும் பின்பற்றது கிடையாது, பாலாத்திலே கலந்துட்டுருக்காங்க. ஏன்? அப்போ அது மாசு கட்டுப்பாடு இல்லையா? என்ன காரணம்? அந்த தோல் பதனிடக்கூடிய டேனரிஸ் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆம்பூரிலே, வாணியம்பாடியிலே இஸ்லாமியர்கள் இந்த பொல்யூட் பண்ணால் அது மாசு கட்டுப்பாடு, மாசை ஏற்படுத்தாது சுற்றுச்சூழலே, ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஏற்படுத்தும். இதுதான் உங்களுடைய லாஜிக். இப்போ சில நாட்களுக்கு முன்னால் பாருங்கள், சாதாரணமாக ஆடி மாதத்தை வந்து கூழ் ஊற்றுவாங்க கோயிலில், சென்னையில் சுற்றுப்புறங்களில் உள்ள நடைமுறை. ஆனால் ஆடி மாதத்தில் கோயிலே கூழ் ஊற்றக்கூடாது என்று கலெக்டர் உத்தரவு போட்டார், காஞ்சிபுரம் கலெக்டர். நியாயமான உரிமைகள் பறிக்கப்படுகின்றது.
ஆனால் அநியாயமான முறையில் வந்து ஒரு பொது வெளியில பொதுமக்கள் மாணவர்களுக்கு கூடிய ஒரு பொது கிரவுண்டில் மைதானத்தில் அங்கே ஆடி ஓட்டுவதற்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அநியாயத்துக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது நியாயமான கோரிக்கைக்கு உரிமை மறுக்கப்படுகிறது இந்த மாதிரி பல மைதானங்கள் இந்த மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்டிருந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு செய்தியும் வருது இந்த மாதிரி உங்களுக்கு ஆமாம் அதாவது டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் என்று இப்போது இந்த செய்தி ஒரு செய்தி வந்திருக்கிறது இதே போல் பல இடங்களிலே பல அரசு மைதானங்கள் பள்ளி மைதானங்கள் இதே போல் பக்ரீத்தை முன்னிட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது செய்தி வந்திருக்கிறது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் இந்த சமயத்திலே உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி அவர்கள் அருமையாக ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறார் எப்படி பக்ரீத் கொண்டாட வேண்டும் அதாவது பொது இடங்களிலே பக்ரீத் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் 50 பேருக்கு மேல் கூடக்கூடாது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் இப்படி சொல்லியிருக்கார் அது மட்டுமல்லாமல் எந்த பொது இடத்திலும் ஆடுகளையோ அல்லது ஒட்டகங்கள் போன்ற விலங்குகளையோ பொது இடங்களிலே வெட்டுவதற்கு தடை வைத்திருக்கிறார் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை நீ கொண்டாடலாம் பக்ரீத் கொண்டாடு அதை பற்றி எந்த ஒரு தடை இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நெறிமுறைகளின்படி பக்ரீத் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறார் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை யோகி சொன்னது நெறிமுறைகளை எல்லா மாநில அரசுகள் குறிப்பாக தமிழக அரசு கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் நாம் நினைவுபடுத்த விரும்புகிறோம் ஏற்கனவே நம்ம செய்திகள் சிந்தனையில் பேசியிருந்தோம் இந்த மாதிரி கோட்டையில் உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ இருந்ததை பற்றி பேசியிருந்தோம் இப்போது தமிழக பாஜக தலைவர் ஒருபடி மேலே சென்று என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் 3 முதல்வர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாரெல்லான்னு கேட்டோன்னா திரு ஸ்டாலின் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது டூ மணி குக்ஸ் ஸ்பாயில் த பாத் உங்களுக்கே தெரியும் வீட்டில் வந்து ஒருத்தர் சமைச்சாவே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் 3 பேர் சேர்ந்து சமையல் பண்ணுறாங்க ஒன்றா உப்பு அதிகமாக இருக்கும் இல்லை உப்பு குறைவாக இருக்கும் இல்லை உப்பே இல்லாமல் இருக்கும் குளறுபடியாகும் டோட்டல் கொலாப்ஸ் நல்லா உருப்படியாக இருக்காது ஆக இப்படி எல்லோரும் சேர்ந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு கோமாளித்தனமான காட்சி தமிழ்நாட்டிலே அரங்கேற ஆரம்பித்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதனுடைய அதாவது 3 பவர் சென்டர் ஒரு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு ஒரு சிஎம் தான் இருக்க முடியும் ஆனால் இப்போ பார்த்தா 3 சிஎம் இருக்காங்க இன்னும் எத்தனை சிஎம் புதுசாக வரப்போகிறாங்கன்னு தெரியாது இப்போதைக்கு 3 அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் ஏற்கனவே சபரீசன் இதே போல் ஒரு பவர் சென்டராக வரக்கூடும் என்ற ஒரு ஹேஷ்யம் அதாவது ஒரு யூகம் இதுக்கு முன்னாலே வந்தது தேர்தலுக்கு முன்னால் வந்து ஒரு அவருடைய வீட்டை ரைடு பண்ணாங்க எல்லாம் பார்த்து வியந்து போனாங்க ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு வீடே இருக்குது பல 1000 கோடி பெருமானமுள்ள மதிப்புள்ள வீட்டில் அவர் கூடியிருக்கார் இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கம்பெனி ஹெட்டாக இருக்கிறதுக்கு இவ்வளோ பணம் இருக்குமா என்றெல்லாம் அப்போ பேப்பரில் வந்தது அப்போயே சொன்னாங்க அடுத்த பவர் சென்டர் இவர் தான் என்று அதிலும் குறிப்பிட்டிருந்தார்கள் இப்போ அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அந்த பல வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் இல்லை முதலீட்டாளர் மாநாடு நடக்கும் அதில் மன்மோகன் சிங் அப்படியே இப்படியே ரோபோ மாதிரி வந்துட்டு இருப்பார் பக்கத்தில் சோனியா காந்தி முடுக்காக நடந்து வருவாங்க அந்த முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்து இவர் யாரும் கண்டு ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க எல்லாரும் வந்து சோனியா காந்தி அப்படியே கும்பிட்டே போயிட்டுருப்பாங்க கூடவே அந்த அம்மா போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதே போல் ஒரு காட்சி முதலீட்டாளர்கள் வந்து அவங்க யாரை போய் கும்பிடணும் சில பேர் சபரீசனை கும்பிட்டே போயிட்டுருக்காங்க விட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆகவே 3 முதலமைச்சர்களா தமிழ்நாட்டுக்கு இதுதான் கேள்வி இதில் என்ன ஒரு ஆபத்தான விஷயம் என்று பார்த்தால் ஏற்கனவே இந்த கழக ஆட்சியில் எப்படி நடக்கும்னா இந்த முதலமைச்சர் வந்து கோட்டையிலேருந்து உத்தரவு கொடுப்பதை விட வீட்டிலேருந்து தான் நிறைய உத்தரவு கொடுப்பார் அவர் வீட்டிலேருந்து அவர் மட்டும் இல்லை அவர் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து உத்தரவு போடுவாங்க அப்போ சிஎம் மட்டுமே ஆர்டர் போடுறதில்லை தமிழ்நாட்டு கலகாட்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப அங்கத்தினர்களும் சிஎம் மாதிரி ஆர்டர் போடுவாங்க இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸரும் எல்லாம் அப்படியே அவர் சொன்னால நிறைவேற்றிட்டு இருப்பாங்க வெக்கம் இல்லாமல் இது ஏற்கனவே இருந்த நிலை இப்போ என்ன அடுத்த ஸ்டெப்பு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஒரு சிஎம் போக 3 சிஎம் இப்போ 3 பேருமே ஆர்டர் போடுவாங்க அவங்க குடும்பத்தார்களும் ஆர்டர் போடுவாங்களா தெரியாது பொறுத்திருந்து பார்க்கணும் இப்படி ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் இதுதான் இந்த செய்தி சொல்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் எந்த அமைச்சரும் தன்னுடைய துறை தவிர மற்ற துறையை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பார் அதான் எந்த இதுவும் கண்ட்ரோலே இல்லை யார் வேணால் என்ன வேணால் இதை பற்றி வேணால் பேசலாம் அமைச்சர்கள் மத்தியில்
அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்கனவே பலமுறை செய்திகள் சிந்தனைகளிலே அதை பற்றி பேசியிருக்கிறோம். அது நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்போ இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆக உண்மையாக ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடமைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை, அதுதான் தெளிவாக தெரியுது. ஆனால் இதை கேட்கக்கூடிய அளவுக்கு எந்த மீடியாவும் இல்லை. அவங்க என்ன செஞ்சாலும் உட்காந்தா ஏந்திரிச்சா உடனே சிக்ஸர் சிக்ஸர் அப்படிங்கிறான். அந்த சிக்ஸருக்கு என்ன அர்த்தம் எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. சும்மா கையெழுத்துக்கணும் ஒரு சிக்ஸர். இப்படி ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்காக இந்த அரசு வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிக்கப் போகிறார்கள். அந்த கொள்ளையை சில இந்த தேன் எடுக்கும்போது புறங்கை நக்காமல் இருப்பாங்களான்னு சொல்லுவாங்களே, அதே போல் ஒரு சிலரைகளை வாரி வீசி அந்த கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய ஊபிஎஸ்களாக இருக்கக்கூடிய கட்சிக்கு கொடுக்க போகிறார்கள். இன்னும் கொஞ்சம் சிலரை எடுத்து பத்திரிகைக்காரர்கள் கொடுக்க போகிறார்கள். ஆகவே இவர்கள் செய்யக்கூடிய இந்த நிர்வாக திறமையின்மையோ ஊழலோ பொதுமக்களுக்கு வரப்போவதே இல்லை. தட்டி கேட்க போலீஸும் இல்லை, போலீஸ் இவங்க கையில் இருக்குது, பத்திரிகைகளும் இப்படி இருக்குது. ஆகவே ஒரு ஜனநாயக படுகொலை செய்து தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது கூட்டுக்கொள்ளையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சாதாரணமாக ஒரு நிர்வாக சீர்கேடு என்பது ஒரு அரசு வந்து ஆட்சிக்கு வந்து பல நாட்களுக்கு பிறகு தெரிய வரும். ஆனால் 100 நாள் கூட ஆகலை, அதற்குள்ளே அத்தனை இந்த நிர்வாக சீர்கேடும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் போக போக என்ன ஆகுமோ தெரியாது. இந்த விடியல் ஆட்சியை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா போன வருஷம் திரு சபரேசன் அவருடைய பிறந்த நாளுக்கு பல திமுக நிர்வாகம் நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்துலாம் தெரிவிச்சிருந்தாங்க. இது இப்போ ஒருபடி போக நீங்கள் சொல்றது பார்த்தா குடும்ப அரசியல்னாலே இப்போ காங்கிரஸில் எப்படி ஒரு ராபர்ட் வாத்ராவோ அந்த மாதிரி தான். ஆமாம், அப்படித்தான் அப்படித்தான் சபரேசனும் அப்படித்தான். அதாவது அஃபீஷியலாக வந்து சிஎம் வந்து ஒருத்தர் இருப்பார், ஆனால் இந்த இவங்கெல்லாம் ஸ்மெல் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் பியூரோக்ராட்ஸ் மற்றவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட போனால் எந்த காரியம் நடக்கும் தெரியும் அவங்களுக்கு. அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு 3 CM தெரிஞ்சிருக்கிறது. இன்னும் எத்தனை சிஎம் வந்து இனிமேல் பார்க்கலாம். நேற்றுக்கு ராஜ்யசபாவில் கொரோனா பற்றிய கேள்வி நேரம், அதில் மத்திய இணையமைச்சர் சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி பாரதி பவார் அவங்க வந்து ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் இந்தியாவில் உயிரிழப்பு இல்லை, எந்த ஒரு மாநிலத்திலையும் உயிரிழப்பே இல்லை அப்படின்ற ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மாநிலமும் கொடுத்த டேட்டா, அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸை வச்சு கன்சாலிடேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபார்மேட் கொடுத்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் கன்சாலிடேட் பண்ணுறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்த இன்ஃபர்மேஷனை கொலெக்ட் பண்ணி ஆக்சிஜன் ரிலேட்டட் டெத்து இல்லவே இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராஜ்யசபாவிலே இதை பற்றி பதில் கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசு வந்து ஒரு ஃபார்மெட் குவெஸ்டினேர் மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா மூலம் ஏற்பட்ட பாதிப்பு எப்படி ஒவ்வொரு அரசும் எதிர்கொண்டு, ஒவ்வொரு மாநில அரசும் எப்படி இறப்பு ஏற்பட்டது, அதற்கான ஒவ்வொரு காலமும் ஃபில்லப் பண்ணி ஒவ்வொரு மாநிலமும் அனுப்பணும். அதை முழுக்க தொகுத்த பிறகு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை பற்றிய குறிப்பை ராஜ்யசபாவில் சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக இதனுடைய தொகுப்பை வந்து ட்வீட்டும் செய்திருக்கிறார்கள். ஆக இந்த மாநில அரசுகள் கொடுத்த தகவலின்படி ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக இறப்பு எதுவும் நிகழவில்லை. மத்திய அரசு சொல்லலை, எல்லா மாநில அரசுகளும் சொல்லியிருக்கின்றன. கொரோனா இறப்பு நிகழ்ந்திருக்கிறது, ஆனால் ஆக்சிஜன் தட்டுப்பாடுனாலும் இறக்கலை, இதான் உண்மை. ஆனால் இதே இரண்டாவது அலை தீவிரமாக இருந்த சமயத்தில் நாடு முழுக்க எல்லா பத்திரிகைகளும் என்ன சொன்னன, நம்முடைய நாட்டு மட்டும் அல்ல உலகம் முழுக்க ஏதோ ஆக்சிஜன் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று படம் போட்டார்கள். இப்போது சமீபத்தில் தாலிபான்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தானிஷ் சித்திக் எங்கேயோ ஏதோ ஒரு காலத்திலே எரியூட்டப்பட பிணங்களை காண்பித்து ஏதோ ஆயிரக்கணக்கிலே இந்தியாவிலே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அதுவும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறந்து போகிறார்கள் என்று அந்த படத்தை போட்டு உலகம் முழுக்க அதை விற்றார். அதை காசு பண்ணாங்க. கடைசியாக பாருங்கள், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்று சொல்வார்கள். அவருக்கு உயிரே போச்சு இஸ்லாமிய பயங்கரவாதிகள். அதை பற்றி யாரும் பேசலை. தாலிபான்கள் தான் சுட்டுக் கொன்றார்கள் என்ற செய்தி எங்கேயும் வரல. தோட்டாக்களுக்கு பலியானார் என்று எல்லாம் போட்டாங்களே ஒழிய சன் டிவியில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த செய்தியை போடலை. பயம் போடுறதுக்கு, போட்டால் இங்கே தான் வந்துடுவாங்கன்னு பயம் போடுறதுக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இப்படி நாடு முழுக்க பொய்ச் செய்தியை பரப்பியிருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் கூப்பாடு போட்டார், எங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லை கொடுங்க என்று சொல்லி பெரிய அளவில் முழக்கம் பண்ணார்.
தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டாலின் முதற்கொண்டு ஆரம்பித்து எல்லா எதிர்கட்சிகள் முழுக்க ரவுண்டு கட்டி ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லா எதிர்கட்சிகளும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நாட்டில் இறப்பு அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற பொய்யான தகவலை பொதுமக்களிடம் கொடுத்தது. இதற்கு ஒரு இப்படி மேலே போய் டெல்லி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. பெக் பாரோ ஆர் ஸ்டீல், என்ன வேணா பண்ணு, திருடியாவது ஆக்சிஜன் கொடு டெல்லிக்கு, பிச்சை எடுத்தாவது, பிச்சை எடுத்தாவது கெஞ்சி என்ன வேணா பண்ணு. அப்ப பொதுமக்களிடம் பொய் சொல்லிய ஆதாரமில்லாத தகவலை சொல்லிய காரணத்திற்காக இவர்கள்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப இந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை வந்து ஆதாரமில்லாத சொந்த செய்தியை பரப்பினார்கள், அதற்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க கேட்கறேன். ஒரு பொய் செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது, அந்த பத்திரிகைகள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? இந்த எல்லா தலைவர்களும் மன்னிப்பு கேட்க போகிறார்களா? ஷேம்லெஸ் பொலிட்டீஷியன்ஸ், கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் போய் பேசியிருக்கிறார்கள் இவர்கள். பகிரங்கமாக இந்த செய்திக்காக இவர்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் இந்த செய்தி மூலம் நான் சொல்லக்கூடிய. இல்லை, இதில் ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் தலைவர் திரு வேணுகோபால் அமைச்சர் சொன்னதுக்கு வந்து உரிமை மீறல் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ராஜ்யசபாவில். ஆனால் அதே சமயம் சத்தீஸ்கர் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சிங் தியோ என்ன சொல்கிறாருன்னா, சத்தீஸ்கரில் ஆக்சிஜனால் உயிரிழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரே வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துகிறாரு. ஸோ அப்படி இருக்கிறது காங்கிரஸுக்கே இது வந்து ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதாவது நம்முடைய நாட்டை சிறுமைப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பினார்கள். அப்படி பரப்பியவர்கள் அத்தனை பேரும் ஓரணியில் இருந்தார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும். யார் இந்த பொய் செய்தியை பரப்பினார்களோ அது பொலிட்டீஷியனாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், மீடியாவாக இருக்கலாம், ஜுடிஷியராக இருக்கலாம், இவர்கள் எல்லாருமே ஓரணியில் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஆனால் தேசிய பொறுப்புணர்வோடு இவங்களால் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் நாம் சொல்லிடுறோம். இப்போ பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிக்கிற சமயத்திலே கடும் அமளியில் இந்த இரு சபைகள்லாம் தொடங்கியிருக்கு. என்ன அமளின்னு பார்த்தா, என்ன இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, பெகாசஸ் சர்ச்சை, அதாவது இஸ்ரேல் கம்பெனி ஒரு ஸ்பைவேர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பெகாசஸ் வச்சு கிட்டத்தட்ட 300 ஃபோன் கால்ஸ், அதாவது 300 நபர்களுடைய ஃபோன் நம்பர்ஸை ஸ்பைவேர் பண்ணியிருக்காங்க, ஸ்பை பண்ணியிருக்காங்கன்ற செய்தி. ஆனால் யார் பண்ணியிருக்காங்க, அந்த 300 நபர்கள் யார், ஏதோ ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க. அந்த நம்பருமே வந்து கன்ஃபார்ம் அன்கன்ஃபார்ம்டு நம்பர்ஸாக தான் இருக்குது. செய்தியே தவறான செய்தியாக தான் இருக்குது. இந்த பெகாசஸ் சர்ச்சையை அம்பலப்படுத்தினது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமனிஸ்டி இன்டர்நேஷ்னல் அது ஒரு 4 வெளிநாட்டு பத்திரிகைகளை கொடுத்து இந்த செய்தியை வெளியிடுறாங்க. அதை பேஸ் பண்ணி காங்கிரஸ் மற்றும் பல எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபடுறாங்க. அப்போ அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசுக்கு களங்கம் விளைவிப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வெளியில் வந்திருக்கு. அதுவும் எப்போது இந்த சர்ச்சையை வந்திருக்குன்னு டைமிங் பாருங்கள், கரெக்டாக மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாள், ஒரு நைட் முன்பாக இந்த சர்ச்சையை வெடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி வந்து நீங்கள் சொன்னது சரியான, அதாவது அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு மனித உரிமைகளுக்காக போராடக்கூடியதாக சொல்லிக்கொள்ளுகின்ற ஒரு வெளிநாட்டு அமைப்பு. அந்த அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளுக்கு இந்த செய்தியை கொடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். உடனே நம்மூர் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பார் 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 அப்படின்னு சொல்லி பெருசாக குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி தெளிவாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. பேட்டியே வந்திருக்கு, தந்தியில் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவருடைய பேட்டி வந்திருக்கு தந்தி டிவியில், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அந்த கருத்துக்கள் சொன்னால் கூட போதுமானது. அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார், நம்முடைய பாராளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக 20 மேற்பட்ட பழங்குடிய பட்டியலினத்தவர்கள் சேர்ந்தவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள், 11 பெண்கள் அமைச்சர்களை பொறுப்பேற்றிருக்கிறார்கள், இது பாராளுமன்ற வரலாற்றிலே முதல் முறை. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நியமனத்தை அதை அறிவிப்பதற்கு கூட பிரதமருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அப்போ எந்த அளவுக்கு சீப், எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக காங்கிரஸ் நடந்திருக்கு பாருங்கள். ஒருத்தர் அறிமுகம் இன்ட்ரோடியூஸ் பண்ண கூட ஓடுற, அதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். இதை அவர் சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஆரம்பிக்க போதும், செஷன் ஆரம்பிக்க போதும், ஏதோ ஒரு பொய் குற்றச்சாட்டை காங்கிரஸ் கிளப்பும் அமளி பண்ணும் அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கணும் என்று ஒரு பெரிய அளவில் விகரசாக இறங்குவாங்க. இதுக்கு முன்னால் ரஃபேல் போன இதில் இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க, ரஃபேல் ஆனால் அவங்க ஈடுபடலை. இந்த மாதிரி ஆரம்பித்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த முறை என்னென்னா, ஃப்ரான்ஸில் வந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார் ஒரு என்ஜிஓ ரஃபேல் எதிர்த்து,
யார் அந்த என்ஜிஓன்னு பார்த்தா என்ஜிஓவை நிர்வகிக்கக்கூடியவங்க யாருன்னா அதுக்கு ஃபண்டிங் ஏஜென்சி வேறு ரெண்டு என்ஜிஓ அவங்க சொல்லபடி தான் இவங்க செய்வாங்களாம். அந்த ரெண்டு என்ஜிஓ யாருன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து மன்மோகன் சிங்குடைய பொண்ணு, இன்னொருத்தர் யாருன்னா அந்த சிவசங்கர் மேனன் சொல்லிட்டு யூபிஏ கவர்மெண்ட்டில் அவங்க அட்வைஸராக இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்கு அவர். ஆக காங்கிரஸ் கட்சி வெவ்வேறு வடிவங்களிலே இருந்து இவங்களே ஃப்ரான்ஸில் ஒரு கேஸ் போடுவாங்களாம். உடனே அதை செய்தியாக இங்கே வந்து கிளப்புவாங்களாம், ஃப்ரான்ஸ் நாட்டு ஒரு என்ஜிஓ வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்று. அப்படிலாம் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆகவே இந்த பிகாசஸ்க்கு இப்போ வந்திருக்கிறார்கள் புதியதாக, இதை நடந்திருக்கிறது. இதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த பெகாசஸ் பொறுத்தவரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் விற்கக்கூடிய கம்பெனியே சொல்லியிருக்கான், நாங்கள் 40 நாடுகளுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் விற்றுருக்கோம். அந்த 40 நாடுமே ஜனநாயக நாடுகள் இல்லை, எல்லாம் சர்வாதிகார நாடுகள், சவுதி அரேபியா, கொத்தார், இந்த மாதிரி நாடுகள் தான் வாங்கியிருக்கின்றன. அங்கே தான் இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தவும் முடியும், நம்முடைய நாட்டு சட்டப்படி அதை பயன்படுத்தவும் முடியாது, அதையும் தெளிவாக சொல்லியிருக்கார் அவர். ஆகவே அந்த கம்பெனியே வாக்குமூலம் அஃபிடவிட் மாதிரி கொடுத்துருக்கான், நான் விற்கலான்னு சொல்லி சொல்லிட்டான். இது ரெண்டாவது. மூணாவது, ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் டேட்டா பேஸ் ஒரு இதில் வந்து 4 பேர் இருக்குது, ஆகவே இது ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது, இதுதான் அவருக்கு ஆதாரம். அதில் அவர் அண்ணாமலை அவர்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதே ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு சில மாதங்களுக்கு முன்னால் அதோடய அமைச்சர்களை அந்த சிஎம்ஐ ஒட்டு கேட்டு ஆடியோ டேப்பே வெளியில் விட்டார். அப்போ அது ஒரு ஆடியோ ஆதாரம், ஒரு ஆடியோ ஆதாரம் வெளிவந்திருக்கிறது, ஒட்டு கேட்டது தீர்மானமாகி இருக்கிறது, ஒரு எவிடன்ஸ் இருக்கிறது. இங்கே என்ன ஆடியோ ஆதாரம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒரு 4 பேருடைய பேர், அதில் 2 பேர் பாஜக ஆளுங்க பேரும் இருக்கான். அப்போ அது எப்படி ஒரு 4 பேர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது என்பதற்காக ஒட்டு கேட்கப்பட்டது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை, சென்னையை திருமுருகன் காந்தி பேர் கூட இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அதான், அந்த ஒரு பேர் இருக்குது. இப்போ நான் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதை வந்து அதில் யாரோ உங்கள் பேர் நான் போடுறேன், போட்ட உடனே வந்து அதை அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் வந்து அது ஒரு தி வயர் பத்திரிகைக்கோ பல பெரிய பெரிய பத்திரிகைகளுக்கும் அவங்க இந்த செய்தியை கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்தா அவங்க செய்தியை போடுவாங்க, பொய்யாக இருந்தாலும் போடுவாங்க, ஏன்னா அவங்க குவாலிட்டி அப்படி தான். உடனே அதை பற்றி ஒரு ஒன்றே சர்ச்சை, இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே பொய் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், இது தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் இது வந்து நிராகரிக்கப்பட்ட, இதில் வந்து நான் காங்கிரஸ் கட்சி வந்து வாட்டர் கேட் ஊழலோடு சேர்த்தே சொல்லியிருக்காங்க. வாட்டர் கேட்டில் ஊழலில் வந்து அந்த இதே அவங்கள எல்லாத்தையும் இந்த ஆடியோ டேப் பண்ணது முழுக்க வந்து வெளியாகி இருக்கிறது. இதில் ஒரு ஆதாரம் இல்லாதப்போ எப்படி இதை நம்ம சொல்ல முடியும்? ஆகவே இது வந்து பொய் குற்றச்சாட்டு என்பது தெளிவாக சொல்லியிருக்கார். இது முதல்ல. ஏற்கனவே பார்த்தோம், புரளி கேட்பதற்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கார்கள். இரண்டாவது பார்த்தோம். மூணாவது, ஆகவே இதை யார் செய்தது என்று பார்த்தால், மனித உரிமைகள் என்ற போர்வையிலே நம்ம நாட்டு மக்களை புரோக் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, நம்ம நாட்டின் மீது துவேஷம் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு, நம்மளால் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறதுனால நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. எப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் பயன்படுத்தினாலேயே உங்களுடைய தகவல்கள் திருடப்படும். உதாரணத்துக்கு சின்ன விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து கூகுளில் போய் ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ரெடிமேட் ஷர்ட்னு சர்ச் பண்ணுறீங்க, 2 முறை சர்ச் பண்ணிட்டு வெளில வந்துடுறீங்க. அடுத்த முறை நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் ஆட்ஸில் ரெடிமேட் ஷர்ட் பற்றி விளம்பரங்கள் சைடில் காமிப்போம். அப்போ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கூகுள் சர்வரில் போய் சேவ் ஆகிறது. யாருக்கா தெரியுமா? எத்தனை ஆப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு விஷயமே அவங்க வந்து கூர்ந்து நோட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு கடையில் போய் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணி மொபைலில் உடனே அது நோட் பண்ணுறாங்க. அப்போ நம்முடைய மொபைல்லேருந்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் பாதுகாப்பு அற்றது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இதுக்காக தனியாக வந்து ராகுல் காந்தியுடைய அந்த மொபைல் ஃபோனை ஒரு போய் வேவ் பார்க்குறதுக்காக வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியெல்லாம் அனுப்பணுங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. இல்லை, ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். இந்தியா விட்டு போனாரே, எங்கே போனார்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. பாதி நேரம் அவர் தான் பாதி நேரம் எங்கே போகிறார் தெரியுமே எல்லாருக்குமே. இந்தியா விட்டு வெளியில் போகிறார், அது தெரிஞ்சால் போதாது நமக்கு. ஆகவே இது வந்து ஒரு டோட்டல் இரலவன்ட் ஒரு விஷயம். ஆகவே அமித்ஷா ஜி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதை நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய நாட்டின் பெயரை சர்வதேச அளவிலே சீர்குலைப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று தெளிவாக சொல்லியிருக்கார். அடுத்த செய்தியும் இதே அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் பற்றி தான். இந்த அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அசாம் முதல்வர் திரு ஹிமாந்தா பிஸ்வா சர்மா ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே போன செய்தியிலே நம்ம ஆரம்பித்தோம், அதை சொல்லிவிட்டு தொடருவோம். அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் என்பது ஒரு மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் என்ன செய்யும்னா
சீட் லை அண்ட் ப்ரோவோ இதனுடைய செயல்பாடு. பொய் சொல்லும் ஏமாற்றும் மக்களை தூண்டிவிடும். ஆனால் சொல்கிறது என்னென்னா மனித உரிமைகளுக்காக இதுதான் செய்யக்கூடியது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் போன செய்தியிலேயே அந்த பிகாசா சென்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு புரளியை கிளப்பிவிட்டு நாடாளுமன்றத்தை சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பத்திரிகைகளை வெளிநாட்டு பத்திரிகைகளை பணம் கொடுத்து அவர்களை வந்து லாபி பண்ணி இந்த செய்தியை போட வைத்து வெளிநாட்டு பத்திரிகைகளை மாதிரி செய்தி அனுப்பிச்சு நம்ம பத்திரிகைகள் ஒன்று எழுதி அதுவும் கரெக்டாக மழைக்கால கூட தொடர் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் முன்னாடி. ஆக நம்முடைய நாட்டினுடைய உள் விவகாரங்களிலே நுழைந்து அமைதியின்மை ஏற்படுத்துவதற்காக மனித உரிமைகள் என்ற போர்வையிலே உலா வரக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு இது முதல்ல. ஏற்கனவே பல முறை இந்த அமைப்பு மீது பல புகார் வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனோம்னா ஜம்மு காஷ்மீரிலே மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்று சொல்லி பயங்கரவாதிகளை உலகம் முழுக்க படம் பிடித்து காட்டிய அமைப்பு இதனுடைய நிர்வாகி மேலே வந்து கேஸ் போட்டாங்க. தேசத்துரோக வழக்கில் ஏற்கனவே அந்த செய்தி செய்திகளில் பார்த்தோம் தேசத்துரோக சட்டத்தை வாபஸ் பெறணும் என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பேசினாங்க சொன்னோம். அந்த செடிஷன் ஆக்ட் பிரகாரம் தான் இந்த அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் சீஃப் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதே போல் சமீபத்தில் நடந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் கலவரம் ஏற்பட்டது அதிலே கூட மனித உரிமைகள் மீறப்பட்டன என்று சொல்லி எங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கலவரமோ ஒரு 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 அண்டஸ்ட் ஏற்பட்டதோ அங்கே உடனே இவங்க மூக்கை நீட்டுவாங்க அக்லி நோஸை கொண்டு நீட்டி அங்கே மனித உரிமைகள் மீறப்பட்டன என்று சொல்லி பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக நம்முடைய நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அம்னஸ்டி இன்டர்நேஷனல். சுருக்கமாக சொன்னோம் இது பிள்ளை பல கேஸ் இருக்குது. இவர் அசாம் முதல்வர் மேலும் என்ன சொல்கிறார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இது ஒரு இடதுசாரி பயங்கரவாத அமைப்புன்னு வேறு சொல்கிறார் அவர். ஆமாம், அதாவது ஏற்கனவே பார்த்தோம் இடதுசாரிகளோ அதாவது ட்ரிபிளம் என்று சொல்கிறார்கள் இடதுசாரிகள் வந்து மார்க்சிஸ்ட் என்று சொல்கிறார்கள் எம். அதே போல் இஸ்லாமிக்கு எம் முஸ்லீம்ஸ்னு சொல்கிறார்கள். அதே சர்ச்சுக்கு மிஷினரி எம் என்று இந்த ட்ரிபிளம் என்று சொல்லக்கூடிய காம்போ இவர்கள் எல்லாருமே நம்முடைய தேசத்தை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கை என்று வரும்போது எல்லாம் ஓரணியில் சேர்ந்து விடுகிறார் ஒரு நெட்வொர்க் இண்டிவிஜுவலாக அவங்க தனித்தனி அஜெண்டா இருக்கும் அது வேறு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காமன் அஜெண்டா என்று சில சமயங்களில் ஒன்றால் சேர்ந்து விடுவார்கள். அப்படித்தான் நாம் இதை பார்க்கணும். அந்த வகையிலே இது இடதுசாரிகளுக்காக இடதுசாரிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமைகள் என்ற பெயரில் செயல்படக்கூடிய ஒரு இடதுசார அமைப்பு தான் அது சர்வதேச அளவில். இன்னொன்று பார்த்தோம் என்றால் ஏற்கனவே எஃப்சிஆர்ஏ வயலேஷன் இது பண்ணியிருக்கிறது. இதற்கு முன்னால் மோடி ஆட்சி வருவதற்கு முன்னாலே நம்முடைய நாட்டில் என்ன இருந்ததுனா யார் வேணால் வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்கலாம் யார் வேணால் வாங்கலாம் வாங்கி என்ன வேணால் செலவு பண்ணலாம் கணக்கு இப்படி இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டார் எஃப்சிஆர் ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் எல்லாருமே வந்து எல்லா பேங்க்லையும் அப்படி பணத்தில் போட்டுற முடியாது. யாராவது ஒருத்தர் ஒரு இந்த மாதிரி வெளிநாட்டில் நன்கொடை வரணும்னா நியூ டெல்லி மெயின் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் கணக்கு இருக்க முடியும். அந்த கணக்கு தான் பணம் வரும். அப்படி வரக்கூடிய பணமும் எப்படி வரணும்னா அந்த அனுப்பருடைய ஐடி ப்ரூஃபோடு வரணும். அந்த ஐடி ப்ரூஃப் நமக்கு இப்போ நான் வாங்குற பெனிஃபிஷியன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த ஐடி ப்ரூஃபு அவர் பேர் என்ன பர்பஸ் இது அனுப்பணும். நான் அதை திருப்பி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூடெல்லிக்கு அனுப்பணும். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த மூணையும் மேட்ச் பண்ணுவாங்க. மேட்ச் பண்ணி பார்த்த பிறகு தான் இந்த பணத்தை முதல்ல வந்து க்ரெடிட்டே பண்ணுவாங்க. அதன் பிறகும் எந்த பர்பஸுக்காக இந்த பணம் வந்திருக்கிறதோ அந்த பர்பஸ்க்காக மட்டும் அந்த பேங்க் மூலமாக மட்டும்தான் செலவு பண்ணணும். இப்படி தான் கட்டுக்கோப்பு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பண்ணதுனால அதிகம் பாதிக்கப்பட்ட பல கிறிஸ்துவ நிறுவனங்களோடு சேர்ந்து அதிகம் பாதிக்கப்பட்டது இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல். குறிப்பாக சொல்லப்போனோம்னா நம்முடைய சோதனை வருமான வரித்துறை சோதனை மாதிரி பல சோதனைகள் நடந்தன இதனுடைய ஆஃபீஸில். அப்போ பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 17.7 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து முறைகேடாக வந்த பணம் இப்போ நாம் சொன்னால் முறையாக வரக்கூடிய கணக்கு அப்படி முறையில்லாமல் முறைகேடாக வந்த பணத்தின் மூலமாக செலவு பண்ணியிருக்காங்க. என்ன செலவு பண்ணியிருக்காங்கிறத கணக்கும் சரி முறையாக இல்லை. ஏன்னா இவன் உள்ளே வந்து கலவரக்காரர்களுக்கு காசு கொடுக்குறதா இந்த வேலையை இன்னும் முறைகேடாக தானே பண்ணுவோம் எல்லாமே. அப்போ 17.7 கோடி அளவுக்கு முறைகேடாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு வந்திருக்கிறது என்று இதனுடைய வங்கி கணக்கில் ஏற்கனவே முடக்கி இருக்கிறது மத்திய அரசு. இது ஏற்கனவே நடந்த விஷயம். ஆகவே சட்டவிரோதமாக இந்த நாட்டு சட்டங்களுக்கு விரோதமாக ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமை என்ற பெயரிலே நம்முடைய நாட்டிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இடதுசாரி தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தடை செய்யப்பட்டால் என்ன என்ற கேள்வியை இந்த அசாம் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். நிச்சயம் தடை செய்யப்பட வேண்டும். கூடியரவில் அதற்கான முயற்சியை நம்முடைய அரசு மத்திய அரசு எடுக்க வேண்டும். நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று வந்து கருத்து கூறியமைக்கு நன்றி.
செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். Thank you.